மழைக்கால கூட்டத்தொடரின் மூன்றாவது நாளிலும் முடங்கியது நாடாளுமன்றம். விலைவாசி குறித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் முழக்கத்தால் பிற்பகல் 2 மணி வரை இரு அலுவல்களும் ஒத்திவைப்பு. திண்டுக்கல் மற்றும் மதுரையில் 20 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. அரசு ஒப்பந்ததாரர்கள் வீடு அலுவலகங்களில் அதிரடி ரெய்டு. சென்னை திருச்சி உள்பட 25 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை. கேரளாவில் 300 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து விசாரணை நடப்பதாக தகவல். இலங்கை நாடாளுமன்றத்தில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் புதிய அதிபர் யார் என்பது குறித்து எகிரும் எதிர்பார்ப்பு. தடையை மீறி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம். எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏற்றத்தை கண்டித்து முழக்கம். நீட் தேர்வின் பாதிப்புகள் குறித்து ஒன்றிய அரசுக்கு விரிவான விளக்க அறிக்கை அளிக்கப்படும். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதிக்க கூடாது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. குட்கா ஊழல் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், பி வி ரமணா மீது வழக்கு பதிவு செய்ய சிபிஐ முடிவு. முன்னாள் டிஜிபிகளையும் விசாரிக்க அனுமதி கோரி தமிழ்நாடு அரசுக்கு சிபிஐ கடிதம். கள்ளக்குறிச்சி வன்முறையை தூண்டியவர்களை அடையாளம் காணும் பணி தீவிரம். வாட்ஸ்அப் குழு உருவாக்கி வதந்தி பரப்பிய சேலம், திண்டுக்கல், திருப்பூர் மாவட்ட இளைஞர்கள் சிக்கினர். கோவை RS புரம் அருகே பெட்டி கடையில் கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல். வடமாநில இளைஞரை கைது செய்து போலீஸ் தீவிர விசாரணை. கீழணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 111,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். கீழணையிலிருந்து வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ஓரிரு நாட்களில் ஏரி முழு கொள்ளளவை எட்ட வாய்ப்பு. கோவையில் உள்ள ராமநாதபுரம் சுங்கம் மேம்பாலத்தில் 4வது முறையாக விபத்து. பாலம் திறந்து 1 மாதத்தில் தொடரும் விபத்துகளால் கோவை மக்கள் அச்சம். அதிமுக அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட ஸ்டீல் அகற்றப்படுமா? இன்று பிற்பகலில் உத்தரவு பிறப்பிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம்.
கொள்ளிடம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட மூன்று இளைஞர்களை தேடும் பணி இரண்டாவது நாளாக நீடிக்கிறது. ஆற்றின் கரையோரம் சடலங்களை கண்டால் தகவல் தெரிவிக்கவும் அறிவுறுத்தல். கோவையில் நள்ளிரவில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கடந்த 20 நாட்களில் மட்டும் 100க்கும் அதிகமான பைக்குகள் திருடப்பட்டதாக தகவல். குஜராத்தில் தொடரும் கனமழையால் ஆறுகள் அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். வீடுகள் கடைகளில் முழங்கால் அளவு தண்ணீர் சூழ்ந்து நிற்பதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. குஜராத் மாநிலம் சாபுத்ராவில் ஆர்ப்பரித்துக் கொட்டும் அருவியை கண்டு ரசிக்கும் பொதுமக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.